ஹாய் விவோஸ், சற்று முன் எடப்பாடி தேர்தலில் நிற்க திணித்தடை, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது கடந்த 2016-21 ஆண்டு ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை இலக்காவை தன்வசம் வைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி மீது ₹4,800 கோடி டெண்டர் முறைகேடு வழக்கை 2018 திமுகவின் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த பணிகளை உறவினருக்கு மட்டுமே கொடுத்தது, வண்டலூர் வளாஜா சாலை 6 வழி சாலையாக மாற்றப்பட்டதில் முறைகேடு உள்ளிட்டவை அந்த வழக்கில் புகார்களாக தெரிவிக்கப்பட்டு இருந்தது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் டெண்டர் கோரியதில் ₹4,800 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளதாக கூறி முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அளித்த புகார் மீது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து விசாரிக்க உத்தரவிடக் கோரி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2018 வழக்கு தொடர்ந்து இருந்தார். இதையடுத்து வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஆரம்பகட்ட விசாரணையில் முறைகேடு நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இல்லை என லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை அளித்தும் இந்த முறைகேடு புகார் குறித்து CBI விசாரணை நடத்தும்படி 2018 உத்தரவிடப்பட்டிருந்தது. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்வதுடன் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டு இருந்தது. இதையடுத்து மேற்கண்ட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஜூலை 1 தீர்ப்பளித்தது. சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக RS பாரதியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் டிஸ்மிஸ் செய்தார். இந்த விவகாரத்தில் கடந்த 2018 தாக்கல் செய்யப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணை அறிக்கையில் குறை காண முடியாது, மேலும் ஆட்சி மாற்றம் காரணத்திற்காக மீண்டும் புதியதாக விசாரணை நடத்த தேவையில்லை என்றும் அதே போன்று சிறப்பு புலனாய்வு விசாரணை கோரிய RS பாரதி மனு தள்ளுபடி செய்யப்படுகின்றது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். இதையடுத்து எடப்பாடி பழனிசாமி மீதான ₹4,800 கோடி டெண்டர் முறைகேடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் அப்பீல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் நிகழ்ந்த முறைகேடு விவகாரங்களை உரிய வகையில் ஆராயாமல் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து உள்ளது. இதனால் அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் அனிருத்தா போஸ், பீலா எம் திரிவேதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கபில் சிபில் ஆஜரானார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கபில் சிபில் நான் வேண்டுமென்றால் விலகிக் கொள்கின்றேன் என்றார். இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதிகள் 1 வார காலத்திற்கு ஒத்திவைக்க உத்தரவிட்டார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் 25 விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தாவே எதிர்கட்சிகளின் வழக்கை சந்திப்பது என்பது நாடு முழுவதும் நடந்து வரக்கூடிய ஒன்றுதான். ஆளும் கட்சியாக இருந்து எதிர்கட்சியாக மாறியதற்கு பிறகு அவர்கள் ஆளும் பொழுது என்னென்ன முறைகேடுகள் ஈடுபட்டார்கள் என்பதை அலசி ஆராய்வது என்பது புதியதாக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் அடிப்படை கடமையாக உள்ளது. அதன் அடிப்படையிலேயே எடப்பாடி பழனிசாமி மீதான விசாரணையை தொடங்கியுள்ளோம் என வாதிட்டார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் நீதிமன்றத்தில் இருந்த அரசியல் விவகாரங்களை தள்ளி வையுங்கள் என அறிவுறுத்தினார். மேலும் நாடு முழுவதும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவரும் வழக்குகளை எதிர்கொள்கின்றார்கள் என்றும் ஆளும் கட்சியினர் யாரும் வழக்குகளை சந்திப்பதில்லை என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அக்டோபர் 17 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்தால் எடப்பாடி அவர்கள் அடுத்து வரும் தேர்தலில் நிற்கக்கூட தடை விதிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் அதிமுகவினரை பேரதிர்ச்சியை அடைய வைத்து வருகின்றது. எப்படியாவது இந்த வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எடப்பாடி அவர்கள் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்தி வருகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.